அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் கொரோனா தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற அக்கறையில் மக்களுக்கான உணவுப் பொருள்களையும் முகக்கவசங்களையும் வழங்கி கொண்டிருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஜே அன்பழகன் அவர்களுக்கே அந்த கொரோனா தொற்றிக் கொண்டு நேற்றைக்கு அவர் இறந்து போய்விட்டார் கழகத்தினுடைய ஒரு கம்பீரமான தோற்றம் சட்டமன்றத்தில் ஒலித்த ஒரு வலிமையான குரல் நம்மை விட்டு போய்விட்டது என்கிற அந்த துயரத்தை உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொண்டு நம்மை சுற்றி நடப்பவை பற்றி இன்று நாம் பேசலாம் இன்றைக்கு மறுபடியும் கொரோனா கூடிக்கொண்டேதான் இருக்கிறது எல்லா விதமான ஊரடங்குகள் எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக சென்னையில் பெரும் எண்ணிக்கையில் கொரோனா தொற்று கூடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் எல்லோரும் கவனமாக இருங்கள் கவனமாக இருங்கள் என்கிறார்கள் எப்படி கவனமாக இருப்பது அன்றாடம் வேலை செய்யாமல் எப்படி இருப்பது அன்றாடம் பொருளாதார நிலையில் வாழ்வாதாரம் இல்லாமல் எப்படி இருப்பது என்கிற கவலை உடைக்கும் மக்களுக்கு இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த சூழலில் ஒரு சில நம்பிக்கைகளும் நமக்கு வருகின்றன துயரங்களுக்கு இடையிலிருந்து தான் அந்த நம்பிக்கைகள் மலர்கின்றன உலகம் முழுவதும் நிரவதிக்கு எதிரான ஒரு குரல் எழுந்திருக்கிறது தமிழ்நாட்டிலும் கூட பெண்களை சாதாரணமாக இழிவாக பேசுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை நாடு பார்த்திருக்கிறது ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு தொலைக்காட்சியில் தோழர் சுந்தரவள்ளி இடத்திலே ஒருவர் தவறாக பேசி வாங்கி கட்டிக்கொண்ட காட்சியை இந்த நாடு பார்த்தது அவர் ஒரு தாடி வைத்திருக்கிறார் காவி உடை அணிந்திருக்கிறார் காவி உடை அணிந்து தாடி வைத்தாலே தங்களை துறவி என்று நினைத்து கொண்டால் கூட குற்றமில்லை ஞானி என்று நினைத்து கொள்ளுகிறார்கள் அவர் தோழர் சுந்தரவள்ளியை பார்த்து திரும்ப திரும்ப ஒரு தொடரை சொல்லிக் இருந்தார் அது எப்படிப்பட்ட நெருடலான சமூகத்தின் பொது புத்தியில் உறைந்து கிடக்கிற ஒரு ஆதிக்க உணர்வுடையதாக இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அவர் அவர் சொன்ன செய்தி அதற்கு சுந்தரவள்ளி திரும்ப சொன்னது வைகளை பற்றி எல்லாம் ஏராளமாக எல்லாம் ஊடகங்களில் வந்துவிட்டன ஆனால் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும் அவர் திரும்ப திரும்ப என்ன சொன்னார் என்றால் பொம்பள மாதிரியாக பேசுது பொம்பளை மாதிரி பேச சொல்லுங்க என்று சொன்னபோது தான் எனக்குள் ஒரு கேள்வி எழுந்தது அது என்ன பொம்பள மாதிரி பேசுவது பேசுவதில் ஆம்பளை மாதிரி பேசுவது பொம்பளை மாதிரி பேசுவது என்று இரண்டு வகை இருக்கிறதா அமைதியாக பேச சொல்லுங்கள் செய்தியை பேச சொல்லுங்கள் என்று சொல்லியிருந்தால் அது சரி ஆனால் பொம்பளை மாதிரி பேசு என்றால் அதற்கு என்ன பொருள் என்று நமக்கு புரிகிறது ஒரு பெண் நியாயத்தை கூட அடக்க ஒடுக்கமாக சொல்ல வேண்டும் ஒரு ஆண் அநியாயத்தை கூட அதிரடியாக சொல்லலாம் அதுதான் பொம்பள மாதிரி பேசுவது என்ன நியாயமாக இருந்தாலும் அடக்கு முடுக்கமாக பேச வேண்டும் என்று தான் அவர் குறிப்பிடுகிறார் என்பது நமக்கு புரிகிறது இன்னமும் பெண்களை அடுத்து வைத்திருக்கிற பெண்ணென்றால் அப்படியெல்லாம் அதிர்ந்து பேசக்கூடாது என்று கருதுகிற ஒரு சமூகத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதால் இந்த காட்சிகள் நம் கண் முன்னால் வருகின்றன அதிலும் கூட இன்னொரு கேள்வி இருக்கிறது பொம்பள மாதிரி பேசு என்றால் எந்த பொம்பள மாதிரி கல் உடைக்கிற களனியில் வேலை செய்கிற கட்டிட தொழில் புரிகிற உழைக்கும் மக்களினுடைய காய்த்து போன கைகளுக்கு சொந்தமான பெண் மாதிரி பேசலாமா அல்லது படித்துவிட்டு நாகரிகமாக மருத்துவராக பொறியாளராக அரசு அலுவலராக இருக்கிற ஒரு பெண் மாதிரி பேச வேண்டுமா அல்லது மேல்தட்டிலே செல்வத்தில் பிறந்து செல்வத்தில் வளர்ந்து வாழ்கிற ஒரு பெண்ணை போல நுனி நாக்கு ஆங்கிலத்தில் பெண் போல பேச வேண்டுமா எந்த பெண்ணை போல பேச வேண்டும் பொம்பளை மாதிரி பேசு என்றால் அவர் எதை நெஞ்சில் வைத்து கொண்டு சொல்லுகிறார் என்று நமக்கு புரிகிறது பட்டுச்சேலை கட்டிண்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுண்டு மாமா அப்படியெல்லாம் பேசாதே என்று பேசுகிற பொம்பளையை அவர் எதிர்பார்க்கிறாரோ என்னவோ சுட்டு போட்டாலும் சுந்தரவள்ளிக்கு அப்படி பேச வராது என்று நமக்கு தெரியும் என்ன செய்தி என்றால் பெண் என்றால் ஆணை விட கீழே ஆனவள் பெண் என்றால் அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டும் ஆண் அப்படியெல்லாம் இருக்க வேண்டியதில்லை என்கிற இந்த சமூகத்தின் கருத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன் இது யாரோ ஒரு தனிப்பட்ட மனிதருக்கும் தனிப்பட்ட தோழ சுந்தரவள்ளிக்கும் நடந்த உரையாடல் இல்லை பெண் என்றால் குறைவாக பார்க்கிற ஒரு சமூக மனப்பான்மையின் அல்லது ஒரு மதம் சார்ந்த சிந்தனையின் வெளிப்பாடு இது என்பதற்காக சொல்கிறேன் பெண்கள் இருந்த இடங்கள் பெண்கள் நிர்வாகம் செய்த இடங்கள் எல்லாம் குறைந்து போய்விட்டனவா இன்றைக்கு கொரோனா பற்றி இருக்கிற இந்த நேரத்தில் உலகத்திலேயே எங்கள் நாட்டில் கொரோனா முற்றுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லியிருக்கிற ஒரே ஒரு நாடு நியூசிலாந்து தானே நேற்றைக்கு முன்தினம் நியூசிலாந்து வெளிப்படையாக அறிவித்து விட்டார்கள் ஒருவருக்கு கூட எங்கள் நாட்டில் கொரோனா இல்லை எல்லா விதமான கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்படுகின்றன பழைய வாழ்க்கை முறையை மக்கள் மேற்கொள்ளலாம் என்று தங்கள் நிர்வாக திறமையினால் அந்த நாடு அறிவித்திருக்கிறதே அந்த நாட்டின் பிரதமர் யார் ஒரு பெண்தானே ஜெசிந்தா ஆடன் என்கிற அந்த நாற்பது வயது பெண்தான் இன்றைக்கு அந்த வெற்றிகரமான சாதனையை உலகத்திற்கு முதன் முதலாக செய்து காட்டியிருக்கிறார் இருபத்தி எட்டு வயதில் அவர் நியூசிலாந்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரானார் முப்பத்தி ஏழு வயதில் பிரதமரானார் கடந்த மூன்று ஆண்டுகளாக பிரதமராக இருக்கிறார் அவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்களின் குடும்பத்திலிருந்து வரவில்லை மிக படித்த குடும்பத்திலிருந்து வரவில்லை ஜெசிந்தா ஆடனினுடைய அப்பா ஒரு காவல்துறை அதிகாரி அம்மா யார் தெரியுமா சமையல் உதவியாளர் சமையல் கலைஞர் கூட இல்லை சமையல் கலைஞருக்கு உதவியாக இருந்தவர் அவர்களுக்கு பிறந்த அந்த பெண்தான் இன்றைக்கு நியூசிலாந்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நியூசிலாந்தில் யாருக்கும் கொரோனா இல்லை என்று அறிவிக்கிற ஒரு பெரிய சாதனையை செய்து காட்டியிருக்கிறார் பெண்தானே நீங்கள் ஆண்கள் ஆடுகிற தேசத்தையெல்லாம் விட ஒரு பெண் ஆடுகிற நியூசிலாந்திலே தான் இன்றைக்கு கொரோனா உலகத்திலேயே முதன் முதலாக ஒழிக்கப்பட்டிருக்கிறது நாம் அவ்வளவு தூரம் கூட பயணப்பட வேண்டியதில்லை இதோ அருகில் இருக்கிற கேரளாவில் இன்றைக்கு கொரோனா கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதே அந்த பெருமை யாருக்கு சேரும் அங்கே இருக்கிற முதலமைச்சர் அதற்கு உரியவர் என்றாலும் கூட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கே கே தானே அதற்கான மிகப்பெரிய பொறுப்பு என்று இன்றைக்கு அந்த அரசே சொல்லுகிறது அதனால் தானே வெளி மாநிலங்களில் இருக்கிறவர்கள் கூட அமைச்சர் சைலஜாவோடு உரையாற்றுகிறார்கள் இன்றைக்கு சைலஜா அதனை கட்டுப்படுத்துகிற திறன் பெற்றவராக இருக்கிறார் என்றால் அவர் இரண்டாயிரத்தி பதினெட்டிலே வந்த நை நிஃபா வைரஸ் என்கிற அந்த நுண்கிருமியை கட்டுப்படுத்திய அனுபவம் உடையவராக இருக்கிறார் வெறும் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக இருந்த அவர் இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக அரசியல் நிர்வாகத்தை செலுத்துகிறவராக இருக்கிறார் கேரளா இன்றைக்கு வெற்றி கண்டு கேரளா என்று சொல்லுகிற போது எனக்கு இன்னொரு நினைவும் வருகிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அமைச்சராக இருக்கிற முரளிதரன் சொல்கிறார் கேரளாவில் கோயில்களை திறப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் வேடிக்கை பாருங்கள் நாடு முழுவதும் கோயில்களை திறக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் திடீரென்று இப்போது என்ன சொல்கிறார்கள் என்றால் கேரளாவில் கோயில்களை திறப்பதை எதிர்க்கிறோம் என்கிறார்கள் கடக்கம்பள்ளி சுரேந்திரன் என்கிற அமைச்சர் அதற்கு விடை சொல்லியிருக்கிறார் மத்திய அரசினுடைய வழிகாட்டலின்படி தானே நாங்கள் திறந்தோம் நாங்கள் ஒன்றும் கோயில்களையெல்லாம் திறந்து வைக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆர்வத்தோடு திறக்கவில்லை மத்திய அரசின் வழிகாட்டலுக்கு இணங்கி நாங்கள் செய்தோம் எங்கள் வழிகாட்டலை கேரள அரசு ஏற்பதில்லை என்று ஒரு பக்கம் சொல்கிறார்கள் அவர்களின் வழிகாட்டலை ஏற்று கோயில்களை திறந்தால் கேரளாவில் மட்டும் திறக்கக்கூடாது என்கிறார்களே என்ன நியாயம் என்று கேட்கிறார் இப்படித்தான் அவர்கள் மாறி மாறி பேசுவார்கள் நம் ஊரில் பாருங்கள் ஒரு தொலைக்காட்சிகளிலெல்லாம் நடிக்கிறவர் செய்தி வாசிப்பவர் வரதராஜன் இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஒரு காணொலியை வெளியிட்டார் அதில் ஒன்றும் பெரிய பிழை எதுவும் இல்லை என்ன சொன்னார் என்றால் அரசு மருத்துவமனைகளில் இடமே இல்லை என்கிறார்கள் எல்லோரும் பாதுகாப்பாக இருங்கள் எல்லோரும் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஸ்டே இன் ஸ்டே சேஃப் தான் சொன்னார் ஆனால் நம்முடைய தமிழக அமைச்சர் மதியம் எப்படி இப்படி சொல்லலாம் என்று கேட்டு அவர் மீது நான்கு பிரிவுகளின் மீது வழக்கு போட்டிருக்கிறோம் என்று சொன்ன உடனே அன்றைக்கு மாலையே வரதராஜன் அவர்கள் திரும்ப ஒரு அந்தர் என்பார்களே சர்க்கஸிலே தான் நான் பார்த்துருக்கிறேன் அதை நேரடியாக பார்த்தோம் அப்படி ஒரு அறிக்கை விட்டார் ஐயோ மாநில அரசும் மத்திய அரசும் எவ்வளவு அருமையாக வேலை செய்கிறது நீதானே ஐயா சொன்னாய் காலையிலே வேலை செய்யவில்லை என்று அதற்குள் மாலையிலே என்றால் வேறு ஒன்றும் இல்லை அவர் பல நகைச்சுவை காட்சிகளில் நடித்திருக்கிறார் ஆனால் இதுதான் அவருடைய வாழ்வின் மிகப்பெரிய நகைச்சுவை காட்சியாக அமைந்து விட்டது பேசாமல் இருந்திருக்கலாம் இல்லையா எதையும் எதிர்கொள்கிற துணிவு இல்லை எப்போதும் நம்முடைய திராவிட மொழிநூல் ஞாயிறு தேவனைய பாவானர் அவர்கள் சொல்வார் பொதுவாக மொழிநூல் ஞாயிறு என்று சொல்வார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் திராவிட மொழிநூல் ஞாயிறு என்பதுதான் திராவிடம் என்றால் சில பேருக்கு எரியும் அதை சொல்ல மாட்டார்கள் அதற்காகவே நான் அழுத்தமாக சொல்லுகிறேன் ஐயா பாவாணர் என்ன சொன்னார் என்றால் அவர்களினுடைய சுவாவமே இப்படித்தான் முடிந்தால் கொடுமையை பிடிப்பார்கள் முடியவில்லை என்றால் காலை பிடிப்பார்கள் என்றார் அவர்கள் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும் நான் விளக்கி சொல்ல வேண்டியதில்லை வரதராஜன் கடைசி அதற்கான எடுத்துக்காட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் பெண்களால் எதுவும் ஆகாது பெண்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்கிற கருத்தை ஜெசிந்தா இருந்து சைலஜா வரைக்கும் உடைத்து போட்டிருக்கிறார்கள் என்பதற்காக சொல்லுகிறார் ஆனால் நம் நாட்டில் பெண்களுக்கு என்ன நிலை இருக்கிறது இன்றைக்கும் சபூர் ஜாகத் என்கிற அந்த ஜமியா பல்கலைக்கழகத்தினுடைய சமூகவியல் மாணவி கருவுற்றிருக்கிற அந்த பெண் சிறையிலே தான் இருக்கிறார் ஏப்ரல் பத்தாம் தேதி கைது செய்யப்பட்டு பதிமூன்றாம் தேதி காலையில் நீதிமன்றத்தில் பிணையில் வெளியில் வருகிற அவரை மறுபடியும் தில்லியினுடைய காவல்துறை மத்திய உள்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இன்னமும் சொன்னால் அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அந்த பெண் இஸ்லாமியராக பிறந்து எனவே அவரை மறுபடியும் சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் என்கிற அன்லாஃபுல் ப்ரிவென்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் என்கிற சட்டத்தின் கீழ் உள்ளே கருவுற்றிருக்கிற ஒரு பெண்ணை போட்டிருக்கிறார்கள் பெண்களை பற்றிய பார்வை இவர்களுக்கு எப்போதும் அப்படித்தான் தமிழ்நாட்டிலே நந்தினி என்று ஒரு மது கடைகளை திறக்கக்கூடாது என்று ஆர்ப்பாட்டம் செய்த பெண்ணை பனிரெண்டு வயதிலிருந்து மது இலக்கை ஆதரித்து அந்த பெண் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார் அவரையும் அவருடைய அப்பாவையும் கைது செய்திருக்கிறார்கள் அந்த நந்தினிக்கு திருமணம் நடக்க இருக்கிற சில நாட்களுக்கு முன்னால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதுதான் இங்கே பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை ஏன் மத்திய அரசும் சுந்தரவல்லியோடு பேசிய அந்த தாடிக்காரரும் பெண்களை பற்றி அப்படி குறைவாக பேசுகிறார்கள் என்றால் அப்படித்தான் அவர்கள் நம்புகிற மதம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது தெய்வத்தின் குரல் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது நாம் அறிவோம் காஞ்சியில் இருக்கிற சங்கரன் அது இறந்து போன இவர்கள் பரமாச்சாரியாள் என்று சொல்லுகிற அந்த சங்கரன் எழுதியிருக்கிற புத்தகத்தினுடைய மூன்றாவது தொகுதியில் பெண்களும் சிரமதானமும் என்று ஒரு பகுதி இருக்கிறது அதில் அவர் சொல்லுகிறார் பெண்ணாக பிறந்து விட்டவர்கள் குனிந்து நிமிர்ந்து வீட்டில் வேலை செய்தாலே போதுமானது அவர்கள் ஆஃபீஸ் வேலைக்கு போகக்கூடாது என்பது என் அபிப்பிராயம் என் அபிப்பிராயம் என்றால் நம்முடைய மதத்தில் சொல்லியிருக்கிற சாஸ்திர அனுஷ்டானங்களை அனுசரித்தே நான் சொல்கிறேன் என்கிறார் ஆனால் எல்லா பெண்களும் வேலைக்கு போகிறார்களே சங்கராச்சாரியாரை யாரும் மதிக்கவில்லையா அல்லது அவர் சொல்லுகிற அந்த மதத்தின் சாஸ்திரங்களை மதிக்கவில்லையா என்கிற கேள்வி எழுகிறது பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது வீட்டிலேயே இருக்க வேண்டும் பொது தொண்டு செய்யலாமா செய்யலாம் கோயிலுக்கு மஞ்சள் குங்குமம் தயாரித்து கொடுக்கலாம் அப்படி பொது தொண்டு செய்கிற போது எதை கவனமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கிறார் என்றால் அந்த புத்தகத்தில் அதே பக்கத்தில் இருக்கிறது ஸ்திரீ ஸ்தானத்திற்கு உரிய அதாவது பெண்மை என்று ஒரு வார்த்தை அளவிலாவது என்று பேசி கொண்டிருக்கிறோமே அதற்கு ஏற்றதான அடக்கத்தோடு அவர்கள் செயல்பட வேண்டும் பெண்ணென்றால் அடக்கத்தோடு பேச வேண்டும் அதைத்தான் இங்கே இருந்த இவர் தொலைக்காட்சியிலே சொல்கிறார் பொம்பள மாதிரி பேசு சங்கராச்சாரியார் சொல்லி கொடுத்தது தான் பெண்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னது தான் ஆனால் இந்த அடிமைத்தனத்தை எதிர்த்து இன்றைக்கு நாடு முழுவதும் உலகம் முழுவதும் குரல்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன கருப்பர்கள் என்றால் அடிமைகள் என்று நினைத்த காலம் மலையேறி கொண்டிருக்கிறதா இல்லையா எட்வர்ட் கால்ஸ்டனினுடைய சிலை எங்கே அமெரிக்காவிலே இல்லை இங்கிலாந்திலே பிரிஸ்டல் என்கிற நகரத்திலே தகர்க்கப்பட்டிருக்கிறது யார் அந்த எட்வர்ட் கால்ஸ்டன் அவர் அடிமைகளை விற்பனை செய்தவர் அடிமைகளை விற்பனை செய்வதில் விற்பனர் என்று பெயர் எடுத்தவர் அடிமைகளை விற்பனை செய்தவன் இந்த நாட்டில் சிலையாக கூட இருக்கக்கூடாது என்று அந்த மக்கள் அங்கே பூங்கு எழுந்திருக்கிறார்கள் ராபர்ட் கிளேவ் சிலையை கூட தூக்கியதுங்கள் காலனி ஆதிக்கத்தை கொண்டு வந்ததில் முதல் இடத்துக்கு உரியவர் என்பதால் ராபர்ட் கிளேவுக்கு கூட சிலை வேண்டாம் என்று மக்கள் எழுகிறார்கள் இன்றைக்கு அந்த உரிமை போராட்டம் உலகம் முழுவதும் எழுந்திருக்கிறது முகமது அலி நாம் அறிவோம் குத்துச்சண்டை வீரர் முகமது அலி அவர் வெறும் குத்துச்சண்டை வீரர் இல்லை சிந்தனையாளர் கவிஞர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாவது ஆண்டு பிபிசிக்கு அளித்த பேட்டியின் ஒரு பகுதியை பிபிசி இப்போது வெளியிட்டிருக்கிறது ஒய் இஸ் எவ்ரி திங் ஒயிட் என்று அந்த நேர்காணலுக்கான தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் எங்கு பார்த்தாலும் எல்லாவற்றையும் வெள்ளை என்கிறீர்கள் ஏன் எங்கு பார்த்தாலும் தீயவைகளையெல்லாம் கருப்பு என்கிறீர்கள் என்று முகமது அலி அந்த நேர்காணலில் கேட்கிற அந்த கேள்வியின் அழகே தனியானது தான் அவர் கேட்கிறார் தேவதைகள் எல்லோரும் வெள்ளை உடையிலேயே இருக்கிறார்கள் அமெரிக்காவின் அதிபர் வெள்ளை மாளிகையில்தான் மாளிகையில் வாழுகிறார் ஆனால் தீயவைகளுக்கெல்லாம் கருப்பு என்று பெயர் வைக்கிறீர்களே கருப்பு பணம் பிளாக் மணி இன்னொன்றையும் சொல்லுகிறார் சொல்கிறார் மெயில் நான் உங்களை மிரட்டுகிறேன் என்றால் மெயில் செய்கிறேன் என்கிறீர்கள் ஏன் ஒயிட் மெயில் செய்யக்கூடாது என்று கேட்கிறார் நல்லவைகளெல்லாம் வெள்ளை என்றும் தீயவைகளெல்லாம் கருப்பு என்றும் கருதுகிற அந்த மனோபாவம் ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவள் என்று கருதுகிற மனோபாவம் இவைகளெல்லாம் முறியடிக்கப்பட வேண்டும் கவிஞர் வைரமுத்து ஒரு கவிதையை இப்போது இரண்டு நாட்களுக்கு முன்னால் எழுதியது பாடலாக வந்திருக்கிறது காற்றுக்கில்லை கருப்பும் வெள்ளையும் காற்றுக்கில்லை கருப்பு வெள்ளை என்னால் மூச்சுவிட முடியவில்லை என்று ஐ கனாட் புரித் என்று ஜார்ஜ் ஃப்ளாயிட் கடைசியாக சொன்னானே உலகம் முழுவதும் இன்றைக்கு அந்த குரல் ஒலிக்கிறது கவிஞரினுடைய கவிதை வரியும் அப்படித்தான் காற்றுக்கு இல்லை கருப்பு வெள்ளை என்னால் மூச்சு விட முடியவில்லை அந்த அதிபர் மாளிகைக்கு பாதி வெள்ளை நிறம் இருக்கட்டும் பாதி கருப்பு நிறத்தை பூசுங்கள் என்று சொல்லுவது போல உலகம் முழுவதும் ஆணும் பெண்ணுமாகவே இந்த உலகை ஆழ்வார்கள் உலகம் முழுவதும் கருப்பும் வெள்ளையும் கலந்தே இந்த உலகத்தை ஆட முடியும் என்பதை நோக்கி நாம் செல்கிறோம் செல்ல வேண்டும் செல்வோம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் எங்கள் வீடியோஸை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்